ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ப்ளவுஸுக்கு வந்து ரோப் கட்டுவோம் இல்லையா, அந்த ரோப் வந்து ஒன்று தச்சு காமிங்கன்னு ஒரு சிஸ்டர் ரொம்ப டைம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் அதை ஏற்கனவே நிறைய வீடியோல போட்டிருக்கேன், இருந்தாலும் அதை தனியாக கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பாக உங்களுக்காகவே இந்த வீடியோவில் ப்ளவுஸுக்குரிய ரோப், அதாவது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், அதை சொல்லி கொடுக்கணும் அவசியம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அதில் நம்ம அந்த பெல் வைக்கிறோம் இல்லையா, அது கூட உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ரெண்டு மூணு மாடல் நான் சொல்கிறேன், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும், ஃபேன்சி சேலைக்கு நல்லா சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், இது ஒன்றும் பார்த்து பழகக்கூடிய வேலையில் நம்மளே யோசனை பண்ணியே தச்சிடலாம். இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்கான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ ஒரு வேஸ்ட் கிளாத்தில் உங்களுக்கு ஒரு ரோப் ஒன்று தச்சு காமிக்கிறேன். நல்லா ஃபுல் கிராஸில் எடுத்துக்கோங்க. நம்ம துணியில் தான் ரோப் தைக்கணுன்னா ஃபுல் கிராஸில் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்தளவுக்கு துணி நமக்கு கிடைக்குமான்னு சொல்ல வேண்டாம், அதாவது தாராளமாக கிடைக்கும். ஏன்னா அந்த பேக்கு ஃப்ரண்ட் அந்த ஸ்லீவ் எடுக்கும்போது அந்த ஒரு சைடு வந்து கனெக்ட் பண்ணி கொஞ்சம் ஒதுக்கி விட்டோம்னா கிராஸில் கரெக்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த பீஸில் வந்து நம்ம ரோப் எடுத்தோம்னா நல்லா ஃபுல் கிராஸில் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு 20 இன்ச்சு இருக்குதான்னு பாருங்கள். 20 இன்ச்சு இருந்தால் தாராளமாக போதும், தேவையான லென்த் இருக்கும். 20 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல் கிராஸில் எடுத்துக்கோங்க. அதே இது வந்து நம்ம துணி பத்தாமல் கம்மியாக கொடுத்தாங்கன்னா அதில் வந்து நம்ம துணியிலே எடுக்க முடியாது, ஒட்டு போடுற மாதிரி இருக்கும். ஒட்டு போட்டோம்னா அது நல்லா இருக்காது. இருபது இன்ச்சு இருந்துச்சுன்னா உங்களுக்கு தாராளமாக தேவையான லென்த் இருக்கும். அதோட கம்மியாக ஒரு 2 இன்ச்சு கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் 20 இன்ச்சு கம்பல்சரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த லென்த் நல்லாயிருக்கும். அதனால் அந்த ஃபுல் கிராஸில் எடுத்துக்கோங்க. ரெண்டாக மடிச்சுட்டு தையல் கூட கொஞ்சம் பொடியாக வச்சுக்கோங்க. கரெக்டாக கைடளவு, அந்த கைடெல்லாம் ஒரு 1/4 இன்ச்சு, இந்த 1/4 இன்ச்சு கனெக்ட் பண்ணி நீங்கள் தையல் போடுங்க. அதோட கம்மியாக போட முடிஞ்சாலும் போட்டு திருப்ப முடிஞ்சுன்னா போட்டுக்கோங்க. அடிச்சுட்டு ஒரு அந்த தையில் ஒட்டி கொஞ்சம் தள்ளி வெட்டிடுங்க. உள்ளே ரொம்ப பிசுறு விட வேண்டாம். ஏன்னா நம்ம முறுக்கி தையல் போட போகிறோம்ல, அதனால் உள்ளே நிறைய பிசுறு விட வேண்டாம். இதை வந்து இப்போ அப்படியே திருப்பிடுவோம். ஒரு சைக்கிள் போக்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு சின்ன நீடிலில் கூட திருப்பிக்கலாம். நல்லா நீடில் எடுத்துக்கோங்க, இல்லைனா சைக்கிள் போக்ஸ் இருக்கும் இல்லையா அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் எனக்கு அதை இப்போதே கையில் இல்லை, அதனால் சும்மா அந்த ஸ்க்ரூடைவர் வச்சுருக்கேன். கரெக்டாக நம்ம அந்த தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தையல் போட்ட இடத்துல லைட்டாக அந்த முனையை மட்டும் வச்சு ஒரு திருப்பி திருப்பினிங்கன்னா நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த இருக்கு இல்லையா, நான் ஸ்க்ரூட்ரைவரில் திருப்புறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. நம்ம நீடில் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்படியே உள்ளே எடுக்க நீடில் இந்த பக்கம் வெளியில் எடுத்துடலாம், ஈஸியாக இருக்கும். நீடில் அந்த சைக்கிள் போக்ஸ் தான் வேணும்ன்ட்டு இல்லை, நம்ம கையில் இந்த மாதிரி எது இருந்தாலும் நம்ம அழகாக திருப்பிக்கலாம். ஒரு விளக்கு மாற்று குச்சி இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சு அழகாக நீங்கள் திருப்பிக்கலாம், எதையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. திருப்பிட்டோமா, அவ்வளோதான். எதுக்கு இந்த ஸ்க்ரூடைவர் வச்சு சும்மா எடுத்து காமிச்சேன்னா, அதாவது கையில் நம்ம கையில் இந்த மாதிரி சின்ன பொருள் எது இருந்தாலும் நம்ம அதை வச்சு டக்குன்னு ஒரு அவசரத்தை திருப்பிக்கலாம் அப்படிங்கிற தெரியப்படுத்துறதுக்கு தான் அப்படி பண்ணேன். மற்றபடி சைக்கிள் போக்ஸ் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை நீடியில் கூட திருப்பிக்கலாம். இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இது நமக்கு அந்த முறுக்கி தைக்க வேண்டாம்னு நினச்சோம்னா இதோட பொடியாக தைச்சிக்கணும். தைச்சிட்டு உள்ளே கொஞ்சம் பிசுறு அதிகமாக விட்டோம்னா அதனால் அப்படியே உருண்டையாக இருக்கும். இது வந்து நம்ம முறுக்கி தைக்க போகிறோம். கரெக்டாக லைட்டாக ஸ்டிச் பண்ணி நீடியில் உள்ளே இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு ஒரு பக்கம் அப்படியே நல்லா
முறுக்கிக்கோங்க. நம்ம அந்த கயிறு திரிப்போம்ல அது மாதிரி நல்லா டைட்டாக திரிக்கோங்க. திருக்கிட்டு இன்னொரு சைடு வந்து இந்த மனையை பிடிச்சிட்டு அப்படியே லைட்டாக ரொட்டேட் பண்ணி, அதாவது திருப்பிக்கிட்டே வாங்க. சுற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த கயிறு திரிக்கிற மாதிரி திரிச்சுட்டே வந்தீங்கன்னா அது அழகாக வந்துடும். அவ்வளோதான், பார்க்குறதுக்கு அழகாக நல்லா சூப்பராக இருக்கும். இந்த நோன் தைக்கிறேன் பாருங்கள். நல்லா கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி உள்ளே நீடில் இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு அப்படியே ஒரு பக்கம் திருக்கிட்டே வாங்க. இந்த சைடு மாதிரி திருக்க வேண்டியதில்லை. இந்த வெளியில் இழுக்கிறோம்ல அந்த பக்கம் லைட்டாக திருக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த முறுக்கில் வந்து ஒன்று போல் வரும். அவ்வளோதான், ரோப் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான், முடிஞ்சா இந்த ரோப் தான் அழகாக இருக்கும். ரெண்டாவது இதில் வந்து நம்ம மணி, அதாவது இந்த பெல் வைப்போம் இல்லையா, அது வந்து ரெடிமேடில் நீங்கள் வேணால் ஸ்டோனில் ஸ்டோன் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கிராண்டாக வச்சுக்கலாம். இல்லை நம்ம டெய்லி யூஸ்க்கு அந்த மாதிரிலாம் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம துணியிலே தச்சுக்கலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த இருக்கு இல்லையா, சிங்கிளாக போதுன்னா, ஒரே ஒரு பெல் போதுன்னா சிங்கிளாக ஒன்று வச்சுக்கோங்க. இல்லை டபுளாக எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது சேரீ வந்து டபுள் கலராக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கட்டமாக ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இதோட கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த இருக்கு இல்லையா, ஒன்று மடிச்சுக்கோங்க, இன்னொன்று பக்கத்தில் மடிச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் கேப் வேணுமோ வச்சுக்கலாம். கொஞ்சம் நெருக்கி வச்சிங்கன்னா அந்த இன்னொரு பில் வந்து கம்மியாக தெரியும், கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா அந்த உள்ள பில் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும். அவ்வளோதான், ஒரு கால் இன்ச் வர மாதிரி வச்சுக்கோங்க காமனாக, அது எல்லாருக்கும் செட் ஆயிரும். கரெக்டாக அந்த சென்டரில் வச்சுக்கிட்டு அதை அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த ரோப் வச்ச இடத்துல வந்து கிராஸாக தையல் போட்டுக்கோங்க. நல்லா டேக் அடிச்சுக்கோங்க, ஏன்னா உருகிக்கிட்டு வந்தாலும் வந்துடும். நறுக்கில் இது மாதிரி தைச்சிட்டு தேவையில்லாத பிசுற வெட்டிடுங்க. வெட்டிட்டு அழகாக திருப்பிடுங்க. நீங்கள் சேலையில் வந்து ரெண்டு மூணு கலர் இருக்கும் இல்லையா, அப்போ இந்த பெல் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் எத்தனை வாட்டி துவைச்சாலும் அது சாட்டில் இருக்கும். நீங்கள் துணியில் போட்டு கல்லில் போட்டு துவைச்சாலும் சரி, வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சாலும் சரி, அது சாட்டுக்கு இருக்கும். இது மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை இது மாதிரி இன்னொன்று கலர் கலராக சாரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அடுக்கடுக்காக ரெண்டு மூணு நாலு அஞ்சு வரைக்கும் வைக்கலாம். இப்போ இது பக்கத்தில் நான் உங்களுக்கு இன்னொன்று வச்சு காமிக்கிறேன். இப்போ இந்த இன்னொரு கலர் ஒரு க்ரீன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது கொஞ்சம் தள்ளி எடுத்துக்கோங்க. அதை அது பக்கத்துலேயே வைக்கிறனாலும் வச்சுக்கலாம், தள்ளி வேணாலும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை அப்படியே தலைகீழ வச்சு அந்த ரோப்பு கிட்ட ஒரு தையல் போட்டு இந்த பீஸரை மட்டும் வெட்டிடுங்க. வெட்டிட்டு அந்த ரோப்பை திருப்பி விட்டிங்கன்னா அழகாக அந்த ஒரு மாதிரி ஒவ்வொரு சாரியில் பார்த்தீங்கன்னா வானவில் மாதிரி கலர் கலராக கொடுத்துருப்பாங்க. பெல் பார்த்தீங்கன்னா மூணு பெல் கிடைக்கும், பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி வேணாலும் இப்படியும் வச்சுக்கோங்க, இல்லை கொஞ்சம் தள்ளி வேணால் கொஞ்சம் மேலே ஏற்றியும் வச்சுக்கலாம், அது மாதிரியும் இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நான் தள்ளி தள்ளி ஒன்று வச்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று வைக்கிறோம், ஃபஸ்ட்டு ஒரு பில் வைக்கிறோம். ரெண்டாவது எவ்வளோ கேப் வேணுங்கிற கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு கணக்கு பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த கேப் ஒன்று போல் கிடைக்கும். சர்க்கில் இவ்வளோ தூரம் தள்ளி வச்சிட்டிங்கன்னா அந்த அடுத்த பெல் வைக்கிறது வந்து கொஞ்சம் கேப் இருக்கும்.
மாதிரி டபுள் பெல் இருக்கும். இந்த கேப் வச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டு மூணு வரைக்கும் வச்சுக்கலாம். மூணு வரைக்கும் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிச்சுனா மாதிரி வச்சுக்கோங்க. இது நீங்கள் எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம். அதை கலர் கலராக இருந்துச்சுன்னா எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு சிங்கிளாகவே போதும்னீங்கன்னா ஒரே ஒரு இது மட்டும் மடிச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு, சில பேருக்கு பெருசாக இருந்தால் பிடிக்காது, குட்டியாக வேணால் சின்னதாக வச்சுக்கோங்க. அது நம்ம தைக்கிறத பொறுத்து தானே இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி வச்சுக்கலாம். பெரும்பாலும் இது நம்ம எல்லாருக்கும் வைக்கிறது தான். இது உங்களுக்கு பிடிச்சுன்னா இது மாதிரியே வைங்க. கயிறு இது மாதிரி நல்லா தெரிவிக்கோங்க, பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். கொஞ்சம் ஹார்டான துணினா நல்லா ஃபுல் கிராஸில் போட்டுக்கோங்க. இல்லைனா ஒரு மாதிரி முறுக்கிட்டு ஒரு பக்கம் இழுத்துட்டு மாதிரி தெரியும், நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஃபுல் கிராஸில் இருந்துச்சுனா தான் இந்த ரோப் அவங்க கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். சரியா, இது பிடிச்சிச்சுன்னா இதுவும் பண்ணிக்கோங்க. அதாவது எத்தனை கலர் வேணுமோ அத்தனை கலர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அந்த பிசுறப்புறம் எடுத்து விட்டுட்டு க்ளீனாக பண்ணிக்கோங்க, அது சூப்பராக இருக்கும். இதுவும் அழகாக இருக்கும். அதாவது நம்ம காசு கொடுத்து வாங்குறதோட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கேப் விட்டு வைக்கிறனா கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது நீங்கள் எத்தனை பீஸ், ஒரு மூணு பீஸ் வரை கேட்கலாம், அதுக்கு மேலே வச்சால் நல்லா இருக்காது. வேணால் அது மாதிரி வச்சுக்கோங்க. இதுவும் அது ஃபேன்சியாக இருக்கும். அதை ஃபேன்சி சேலைக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரோப்பு தச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். இதை சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன். பல வீடியோவில் நான் இந்த மாதிரி ரோப் தச்சு காமிச்சிருக்கேன். இருந்தாலும் அந்த சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, அதாவது நான் நிறையா டைம் கேட்டேன், நீங்கள் இதை ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதனாலே நான் கண்டிப்பாக உங்களுக்காகவே இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த ரோப் நீங்கள் தச்சா கூட ஒரு ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் கூட போடுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.